ಅವಳಾ. அத்த வந்திருப்பாங்கன்னு பார்த்தா இவ வந்திருக்கா. என்னாச்சு, ஏன் அத்தையும் மாமாவையும் காணும்? என்னது, வீட்டுல யாரும் இல்லையா? ஏய், குத்துக்கல்லு மாதிரி நான் இருக்கேன், என்ன பார்த்தாலும் அவனுக்கு ஆளா தெரியலையா? இல்ல அண்ணி, அப்படியெல்லாம் இல்ல. வீடு கலகலன்னு இருக்கும், இன்னைக்கு அப்படி இல்லையா? அதான் அப்படி சொன்னேன். அத்தையும் மாமாவும் புது வீடு கட்டுற இடத்த பாக்குறதுக்காக போயிருக்காங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. ஐயோ, அப்பா வந்துட்டாரு. சரி சரி, அவரு ரொம்ப டயர்டா வராரு, நீ அவரை உட்காரவே, நான் போய் அவருக்கு குடிக்க கொண்டு வரேன். நம்ம நந்தினி அண்ணியா இது? ஆமாமா, நந்தினி அண்ணிதான். அப்பா வாங்கப்பா. எடுத்துக்கோங்க மாமா. உங்களுக்கு டீ பிடிக்குமே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. அப்பா, நீ இப்படி மாறி போவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா, புல்ல அரிக்குதுமா. போங்க மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. வெண்பா, இந்த உங்களுக்கு காஃபி. இல்ல நீ, எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. ஏய், வெளிய எல்லாம் போயிட்டு வந்திருக்க, டயர்டா இருப்ப, எடுத்துக்கோ. வெளிய போயிருந்தியா வெண்பா? ஆமாப்பா, பக்கத்துல டெய்லர் கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். மாமா, அத்தை உங்க கூட தானே வந்தாங்க, எங்க அவங்க வரவே இல்ல. இருக்காங்க? இல்லையப்பா. கிண்டல் பண்ணாதீங்க மாமா. ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வர வழியில இறங்கிட்டம்மா. ஆமா, ஏன் கேக்குற, என்ன விஷயம்? அதுல போறப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் போனீங்க, வரப்ப நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, அதான் கேட்டேன். ஆமா, அப்படி என்ன முக்கியமான வேலை அத்தைக்கு வீட்டுக்கு கூட வராம? வெளிய நிறைய வேலை இருக்கம்மா, வீட்டுதான் நீ பிரமாதமா பாத்துக்கிறிய. அது இல்ல மாமா, நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் ரொம்ப நேரம் ஆச்சா, அதான் கேட்டேன். ஒரு சின்ன பயம், அவ்வளவுதான். உங்களோட நம்பருக்கு ட்ரை பண்ண, ரெண்டு பேரோட நம்பரும் நாட் ரீச்சபிள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சைட்டுக்கு போயிருப்பீங்கன்னு இன்ஜினியருக்கு கால் பண்ணேன். அவரு நீங்க ரெண்டு பேரும் நேத்து வந்ததோட சரி, அதுக்கப்புறம் வரலன்னாரு. அது மட்டும் இல்லாம நேத்து யாரும் உங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருந்ததா சொன்னாரு. யாரு மாமா அவங்க, நமக்கு தெரிஞ்சவங்களா? என் கூட யாரு? இந்த இவரா? இந்த அவரு, இந்த குள்ளமா டாலா. ஆ, தினேஷ். ஆ, தினேஷா. அவங்க அருண்ல சொன்னாங்க, இவர் தினேஷன் சொல்றாரு. சிங்கிள் கேப்ல சைக்கிள் விடலான்னு பார்த்தா நீங்க சைக்கிள் கேப்ல சர்க்கஸே காட்டுறீங்களே மாமா. எதையுமே நீங்க முழுசா பேசவே மாட்டீங்களா? இல்ல இல்ல, இதை எப்படியே விட்டுறக் கூடாது, கண்டிப்பா கேட்டாகணும். இதை விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. மாமா, அந்த டீ ஒரு விஷயமா, முக்கியமான ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சா. ஏமா வெண்பா, சித்தி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்காங்களே, யாருக்கிட்டையும் சொல்லாம வெளியே போக கூடாதுன்னு. என்னாச்சுப்பா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லம்மா, தேவையில்லாம எதுவும் ஆயிடக்கூடாதுதான். அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸ், எனக்கு இந்த நடுவுல கேள்வி கேட்டா கொஞ்சம் கூட பிடிக்காதுமா, எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். அது எப்படி மாமா நல்லாவா இருக்கு? வயசு பொண்ண வீட்லயே அடைச்சு வைக்க முடியுமா? அதுலயும் இவ வெட்டியா ஊர் சுத்துற ஆளும் கிடையாது, சும்மா எங்கேயாவது பக்கத்துல கிடைக்குதானே போயிட்டு வராமாமா. வெண்பாவை பத்தி நீ இவ்வளவு அக்கறையா பேசுறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா. என்ன மாமா, ஏதோ சொல்ல வந்தீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. இல்லமா, அவ கொஞ்ச நாளை வீட்டோட இருக்கிறது தான் நல்லது.
தழுவுறாரே. ஏதாவது பண்ண நந்தினி, கண்டிப்பா அந்த அருணோட தான் அத்தை இருக்கணும். மருமக என்னதான் சூப்பரா பால போட்டாலும் நீ நல்ல டொக்கு வைக்கிறடா. மாமா அந்த டீ. அம்மாடே சூப்பர் மா, டீ சூப்பர் பிரமாதமா போட்டிருக்க. அப்பா போன வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? பிரமாதமா, சூப்பர் மா, எல்லாமே பிளான் போட்டபடி அப்படியே கச்சிதமா முடிஞ்சிச்சுமா. அப்புறம் நந்தினி, உன் பிறந்த நாளைக்குள்ள வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசத்தை நடத்தி புது வீட்டுல நடக்கிற முதல் ஃபங்க்ஷனா உன் பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கணும்னு உன் அத்தை ஆசைப்படுறாமா? மாமா அந்ததி, நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு தெரியுது. செங்கல் வந்தாச்சா, ஜல்லி வந்துருச்சா, கலவை போட்டாச்சா, பில்டிங் தூக்கியாச்சா, இதுதானே கேட்க போற? சென்ட்ரி போட்டு நிறுத்த வேண்டியதுதான் பாக்கி. எல்லாம் முடிஞ்சிச்சு, கவலையே படாத. வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேண்டும். சரி அண்ணி, தேங்க்ஸ். எவ்வளவு ட்ரை பண்ணியும் கடைசி வரைக்கும் விஷயத்தை வாங்கவே முடியலையே.